சினி சமூகம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல பிரபலங்களுடைய மரணங்களை பத்தின அப்டேட்ட பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்னதான் 3 அடி அப்படினு சொல்லி இருக்கிற எல்லாருமே சுத்தி இருக்கிற எல்லாருமே ஏளனமா கிண்டல் பண்ணி பேசினாலும் அதையே ஒரு பாசிட்டிவா மாத்தி தமிழ் சினிமாவுல மக்களுடைய மனதில இடம் பிடிச்சு நம்ம தமிழ் சினிமாவுல வளம் வந்த நடிகர் தவக்கலே என்கிற சிட்டி பாபு இவங்களுடைய லைஃப் பத்தியும் அவருடைய மரணத்தை பத்தியும் தான் பார்க்க போறோம். எவ்வளவு படங்கள் நடிச்சு எவ்வளவு லாங்குவேஜ்ல நடிச்சு இருக்கிற எல்லா சூப்பர் ஸ்டார் கூடயும் நடிச்சு மக்கள் மனசுல இடம் பிடிச்ச தவக்கலை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எடுத்த ஒரே ஒரு முடிவால அது அவருடைய வாழ்க்கையே திசை திருப்பி அவரை ரொம்பவே இக்கட்டான ஒரு சூழ்நிலையில மாட்டி விட்டு கடைசி காலத்துல அவர் இதை நினைச்சு நினைச்சு இறந்து போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவருக்கு கடைசி ஆசை அப்படின்றதும் ஒன்னு இருக்கு. கடைசி ஆசைன்னு சொல்ல முடியாது, நிறைவேறாத ஒரு ஆசை இருந்திருக்கு. அந்த ஆசை என்ன, இவர் அப்படி என்ன முடிவு எடுத்தாரு, அண்ட் அவருடைய பர்சனல் லைஃப் அவருடைய மரணம் இது பத்தின ஃபுல் அப்டேட் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தவக்கலை இவருடைய ரியல் நேம் பாத்துக்கிட்டீங்கன்னா சிட்டி பாபு. 1975 ஜூலை 29 தேதி ஆந்திராவில இருக்கிற நெல்லூர் அப்படின்ற இடத்துல விஜயகுமார் அண்ட் சுப்லக்ஷ்மி இந்த தம்பதியருக்கு பிறந்த மகன்டா சிட்டி பாபு அவர்கள். இவருக்கு ரெண்டு அண்ணன் இருக்காங்க, ஒரு தங்கச்சி இருக்காங்க. சின்ன வயசுல இருந்து இவர் பிறந்தது என்னமோ ஆந்திரால, ஆனா இவர் வளர்ந்தது இருந்தது எல்லாமே சென்னை தான். ஏன்னா இவருடைய அப்பா பாத்துக்கிட்டீங்கன்னா சினிமாவில ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்திருக்காரு. சோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்றதுனால அந்த சின்ன வயசுல இருந்து தவக்கலை அவர்களுக்கு இந்த சினிமா ஆர்வம் அதிகமாவே இருந்திருக்கு. இதுக்காக தன்னுடைய படிப்பு அவர் 3வதா படிச்சிருக்காரு. படிப்பையும் விட்டு நிறைய சினிமா கம்பெனிகள்ல ஏறி இறங்கி நடக்க ஆரம்பிச்சிருக்காரு, தனக்காக ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றதுக்காக. இவர் நடிப்புக்கு உள்ள வரதுக்கு முன்னாடி நிறைய ஒரு குரூப் டான்சரா இருந்திருக்காரு. பேசிக்காவே இவர் ஒரு டான்சர், தெலுங்குல 20 திரைப்படங்களுக்கும் மேல குரூப் டான்சரா வொர்க் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறமா 1981 நேன ஆவிடே அப்படின்ற ஒரு தெலுங்கு திரைப்படத்துல இவர் நடிச்சிருக்காரு. அந்த திரைப்படம் இவருக்கு ஒரு நல்ல வரவேற்ப கிடைச்சது. அது மட்டும் இல்லாம இவருடைய நடிப்பையும் எல்லாருமே பாக்குற வகையில ரொம்பவே சூப்பரா அவர் பெர்ஃபார்மும் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா தான் 1982 பொய்சாட்சி அப்படின்ற திரைப்படம் வந்தது இல்லையா. இந்த திரைப்படம் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும் போது இதுல அவங்களுடைய அப்பாவான விஜயகுமார் அவர்கள் ஜூனியர் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவருடைய அப்பாவை பாக்கிறதுக்காக அடிக்கடி இந்த ஸ்டேஷன் அதாவது இந்த செட்டுக்கு போகும்போது நடிகர் கொல்லுமணி அவர்களுடைய அறிமுகம் தவக்கலை அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. கொல்லுமணி அவர்கள் தான் பாக்யராஜ் அவர்களுக்கு தவக்கலை அவர்களை அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. பாக்யராஜ் அவர்களும் நீ நல்லா நடிக்கிற, சூப்பரா நடிக்கிற, என்னுடைய அடுத்த திரைப்படத்திற்கு நான் உன்னை கூப்பிடுறேன், நானே உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி முந்தானை முடிச்சு இந்த திரைப்படம் எடுக்கும் போது தவக்கலை அப்படின்ற ஒரு கேரக்டருக்காக யாரை போடலாம் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் இந்த சிட்டி பாபு அவர்களுடைய ஞாபகம் அவருக்கு வந்திருக்கு. உடனே கால் பண்ணி இந்த படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பை பாக்யராஜ் அவர்கள் சிட்டி பாபு அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. தவக்கலை அப்படின்ற கேரக்டர் எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆச்சு அப்படின்றத முந்தானை முடிச்ச திரைப்படம் பார்த்த எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அவங்களுடைய ஒவ்வொரு மூமெண்டா இருக்கட்டும், ஊர்வசி அவர்கள் கூட டான்ஸ் ஆடுற விதமா இருக்கட்டும், வயதுக்கு மீறின அந்த ஒரு பேச்சுக்களா இருக்கட்டும், அந்த டிரெஸ் மாற்ற விதம், நிறைய விஷயங்கள் அவர் திரு திருன்னு மொழிப்பாரு, அதெல்லாமே ரொம்பவே கியூட்டா இருக்கும். சோ இப்படி இந்த படத்துல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. இந்த ஒரு திரைப்படத்தினுடைய ஹிட்னாலேயே அவருக்கு பல லாங்குவேஜ்ல பல சூப்பர் ஸ்டார்ஸ் கூட நடிக்கிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு கொட்டிட்டு இருந்தது. தெலுங்கு, மலையாளம், சிங்களம், ஹிந்தி, கன்னடம்னு எல்லா லாங்குவேஜ்லயும் அதுல இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார்ஸ் ஆன அமிதாப் பச்சன், மோகன்லால், மோகன் பாபு இவங்க எல்லாருக்கூடையும் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு தவக்கலை அவர்களுக்கு கிடைச்சது. நம்ம தமிழ்லயே பாத்துக்கிட்டீங்கன்னா காக்கி சட்டை, ஆண் பாவம், நல்ல பாம்பு, என் ரத்தத்தின் ரத்தமே, நீங்கள் கேட்டவை, நேரம் நல்ல நேரம், இது போன்ற பல திரைப்படங்கள்ல தமிழ்ல பண்ணிருக்காரு. இதுல ஆண் பாவம் திரைப்படத்துல அந்த தலையில அந்த குண்டா மாட்டிக்கும் பாத்துக்கிட்டீங்களா, அந்த காமெடி ரொம்ப சூப்பரா இப்பவும் எல்லாருக்குமே பிடிக்கிற வகையில இருக்கும். அதே மாதிரி காக்கி சட்டை திரைப்படத்துல நம்ம சிங்காரி சரக்கு அப்படின்னு நம்ம கமல் டான்ஸ் ஆடுவார் இல்லையா, அவர் கூட சேர்ந்து தவக்கலை அந்த பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. இதுவும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி தான் இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் இருந்திருக்கும். இவருடைய கெரியர்ல இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு விஷயமும் நடந்தது, அதாவது எம்ஜிஆர் கையால இவர் வாங்கின அந்த ஒரு பாராட்டு மழை. அதாவது பாக்யராஜ் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கார் இல்லையா, முந்தானை முடிச்ச திரைப்படத்தை. இந்த திரைப்படத்தினுடைய ஒரு பிரீமியம் ஷோவை எம்ஜிஆர் அவர்கள் பாக்குறதுக்காக அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இதுல எம்ஜிஆர் அவர்கள் இவருடைய அதாவது தவக்கலை அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி பாக்யராஜ் அவர்களுடைய கல்யாணத்துக்காக இவர் போயிருக்காரு. இன்ஃபேக்ட் இவருடைய கல்யாணத்தை எம்ஜிஆர் அவர்கள் தான் தலைமை தாங்கியிருக்காங்க. அந்த
திருமணத்திற்கு போகும்போது தவக்கலை அவர்கள் அங்க நின்னுட்டு இருந்தாங்களா. உடனே எம்ஜிஆர் அவர்கள் அவரை ஐடென்டிஃபை பண்ணி உடனே கூப்பிட்டு தன்னுடைய மடியில உட்கார வச்சு ஒரு போட்டோ கூட எடுத்திருக்காங்களாம். அவரை ரொம்ப பாராட்டி நீ சூப்பரா பண்ண தம்பி, செம்மையா இருந்தது அப்படின்னு சொல்லி நிறைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காராம். அந்த மடியில உட்கார்ந்த அந்த ஒரு போட்டோ பாத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு முன்னாடி அது பயங்கர ஃபேமஸா, அந்த காலகட்டத்துல அந்த பிக்சர் பயங்கர ஃபேமஸா பேசப்பட்டது. இந்த பிக்சர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம தவக்கல் அவர்கள் ஓவர் நைட்ல பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பீக்ல இருந்தாரு. இதனால திரைப்படத்துல நிறைய திரைப்படங்களை நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இவரை தேடி தேடி வந்தது. சோ இந்த ஒரு காலகட்டத்துல தான் அவர் எடுத்த ஒரு தவறான முடிவு அவருடைய மொத்த வாழ்க்கையையும் திசை திருப்பியிருக்கு. ஒரு நடிகனா சாதிச்ச தவக்கலை அவர்கள் ஒரு ப்ரொடியூசரா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி தனியா ஆரம்பிச்சிருந்தாலும் பரவாயில்ல, தன்னுடைய நண்பர்கள் கூட சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காரு. திரைப்படமும் ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. அந்த நேரத்துல திடீர்னு அவங்களுடைய நண்பர்கள் எல்லாருமே இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனில இருந்து விலகி போக ஆரம்பிச்சாங்க. கடைசியில என்ன பண்றதுன்னு தெரியாம தனக்கு இருந்த எல்லா சொத்துக்களையும் வித்து, அதுவும் தான் ஆசாசியா தான் சம்பாதிச்ச பணத்துல வாங்கின வடபழனியில இருந்த அவருடைய சொந்த வீட்டையும் வித்திருக்காரு. தன்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டங்களும் பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சாரு. ஆனா இதுல ஒரு சோகமான விஷயம் என்னன்னா கடைசி வரைக்கும் அந்த திரைப்படத்தை அவரால் கம்ப்ளீட் பண்ணவும் முடியல, போட்ட பணம் எல்லாமே வீணாயிடுச்சு. இதனால இயக்கப்பட்ட கஷ்டம் அவருக்கு, நிறைய பினான்சியலா நிறைய கிரைசிஸ் அவருக்கு, பட வாய்ப்புகளும் இல்லாம ரொம்ப ரொம்ப கஷ்டத்துல இருந்த அந்த நேரத்துல தான் கிடைக்கிற வாய்ப்புகள், அதாவது நிறைய திருவிழாக்கள்ல போய் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. ஏன்னா பேசிக்காவே அவர் ஒரு டான்ஸர் இல்லையா, நிறைய குழுக்கள்ல சேர்ந்து டான்ஸ் எல்லாம் ஆட ஆரம்பிச்சாரு. சோ அதன் மூலியமா தான் அவருக்கு பணம் கிடைக்க ஆரம்பிச்சது. ஒரு நிறைய செய்திகள்ல கூட அவரே ஓபனா சொல்லியிருக்காரு, இதுல கிடைக்கிற இந்த திருவிழாலையோ இந்த டான்ஸ் ஆடுற இந்த ரியாலிட்டி ஷோ பண்ற இந்த பணம் தான் எனக்கு வந்து எனக்கு சாப்பாடு போடுது அப்படின்னு கூட அவர் ஓபனாவே சொல்லியிருந்தாரு. திரைப்படம் டான்ஸ் இது எல்லாத்தையுமே தாண்டி டெலிவிஷன்லயும் அவரை நம்ம பார்த்திருக்கோம். முக்கியமா 90s கிட்ஸ்க்கு எல்லாருமே ரொம்ப பிடிச்ச சீரியலான மாயா மச்சிந்திரால அந்த குள்ள குள்ளமா நிறைய இருப்பாங்க இல்லையா நிறைய பேரு, அதுல இவரும் நடிச்சிருக்காரு. அண்ட் பைரவி அப்படின்ற ஒரு சீரியலையும் நடிச்சிருக்காரு. நிறைய திரைப்படங்களுக்கு டப்பிங் ஆர்டிஸ்டாவும் இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 400-க்கும் அதிகமான திரைப்படங்கள்ல நடிச்ச தவக்கலை அவர்களுக்கு ஒரு நீண்ட கால ஆசை, அதாவது 500-க்கும் அதிகமான திரைப்படங்கள் அட்லீஸ்ட் அந்த 500-வது தொட்டுட்டோம்னா ஏதாவது ஒரு அவார்ட் நமக்கு கிடைக்குமே அப்படின்ற ஒரு ஆசை, குறிப்பா கலைமாமணி அவார்ட் கிடைக்குமே அப்படின்ற ஒரு ஆசை. ஆனா அது நிறைவேறதுக்கு முன்னாடியே இவர் தன்னுடைய உயிரை விட்டுட்டாரு. தவக்கலை அவர்கள் கடைசியா நடிச்ச திரைப்படம்னா அற்புத தீவு அப்படின்ற ஒரு மலையாள திரைப்படம் தான். கூடிய சீக்கிரத்துல 500-வது திரைப்படத்தை நம்ம தொட்டுடுவோம், 500-வது திரைப்படம் நடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு கலைமாமணி மாதிரி ஏதாவது ஒரு அவார்ட் கிடைக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்த அந்த நேரத்துல 2017 February 26 தன்னுடைய வீட்டுல நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போதே அவர் மாரடைப்பு வந்து இறந்து போயிட்டாரு. தவக்கலை அவர்களுக்கு பொன்மணி அப்படின்ற ஒரு மனைவியும் இருக்காங்க, ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தைகளே கிடையாது. சோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தவக்கலை அவங்கள பத்தின அப்டேட்டை பார்த்திருக்கோம். அவருக்கு அவருடைய திரைப்படங்களை பார்த்தவங்களுக்கு அவரை மறக்கவே முடியாது. அவர் பேசுற அந்த டயலாக்ஸா இருக்கட்டும், அவர் முக்கியமா அந்த திரு திருன்னு முழிக்கிற அந்த மொழி, இது எல்லாமே கண்டிப்பா இப்ப வரைக்கும் எல்லாராலையுமே ரசிக்கிற வகையில தான் அவர் சூப்பராவே நடிச்சிருக்காரு. சோ வியூவர்ஸ், தவக்கலை அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் பல பிரபலங்களை பத்தின அப்டேட்ட தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.